அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனித குலத்தை நெறிப்படுத்த இயற்கை வழங்கிய வரம், உயிர் மனம் உடலின் ஒருங்கிணைந்த தத்துவங்களை உணர்த்த பிறந்த காலத்தின் அறிவு பெட்டகம். இவரின் பிறப்பு மனித குலத்திற்கு கிடைத்த அன்பளிப்பு. மக்களை நன்னெறிப்படுத்த 20ஆம் நூற்றாண்டு தந்த மகான்தான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். சிந்தனையாளர்களே, இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் மனவளக்கலை. மனவளக்கலை என்று சொல்லும்போதே அதில் உட்பொருள் விளங்கி போவது அந்த சொற்கள் மூலமாக மனதை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய கலை என்று. மனம் செய்யும் வாணிபமே மனிதனுடைய வாழ்வின் வளம் என்று ஒரு பழமொழி ஒன்று உண்டு. அதனால் மனம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த அளவுத்தான் மனிதனுடைய தன்மை அமையும். மனிதனுடைய தன்மை எவ்வாறு அமைகிறதோ அதுவே தான் அவனுடைய வாழ்வின் வளமாக அமையும். எனவே மனதை வளப்படுத்தி கொண்டால் வாழ்வு வளமாகும். தனி மனிதனுடைய வாழ்வு வளம் பெற்றால் அவனுடைய உடல் நலம், குடும்பம், இன்னும் சுற்றத்தார், மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமையை நன்கு உணர்ந்து செய்வான். அதோடு உலகுக்கும் அது நன்மையாக அமையும். அதனால் மனவளக்கலை என்பது மனிதனை முழுமையான மனிதனாக்கும் கலை. ஆனால் வாழ்க்கையில் எல்லாருமே மனதை வைத்துக்கொண்டு தான், மனத்தால் தான் வாழ வேண்டியது. மனம் இல்லாத மனிதனே இல்லை. ஆனால் எந்த செயலுக்கும் முன்ன மனம் வேண்டியதாக இருக்கிறது. அப்போ வாழ்கின்ற மக்கள் எல்லாம் மனதை பற்றி தெரிந்து கொண்டு வாழற போது தான் அதனுடைய உயர்வை சிறப்பை அறிந்து நல்ல முறையில் பயன்படுத்தி வளமுடன். மனம் என்பது பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு சிந்தனை குவியக்கூடிய ஒரு இடம். அந்த மனம் சிந்தனை குவியக்கூடிய இடத்தை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்குது. இப்போது வள்ளலாரோட கூற்றுப்படி பார்த்திங்கன்னா, ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கும் உத்தமர்தம் உறவு வேண்டும்ன்றிருக்கார். அந்த ஒருமை அப்படிங்கிறது தான் அந்த குவியிற இடம். ஸோ வென் வி ஹாவ் தட் கான்சன்ட்ரேஷன் ஆர் த டுகெதர்னஸ் இன் தாட்ஸ், அப்போ நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது சொல்லவே முடியாது. எங்கேயோ போவோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். நான் குறிப்பாக இப்போ யாருக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த அடலசன்ட் அப்படிங்கிற பதின் பருவத்தினருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, அதாவது மாணவர் பருவத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த பருவத்தில் உங்களுக்கிட்டேருந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது மனச்சிதறல்கள் எல்லாமே வர வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மனத்தை குவித்து நாம் செய்யக்கூடிய அவ்வளோ பயிற்சியும் நம்ம வாழ்க்கைக்கு வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா இந்த க்ரூஷியல் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க எல்லா அந்த வாழ்க்கையில், இந்த 16லிருந்து 20-21 வரை அந்த பருவத்தில் நீ மனதை வந்து ஒருமித்து அந்த மனவள பயிற்சிகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இளைஞர்கள்லாம் என்ன ஆசைப்படுவீங்கன்னா, நம்மளுடைய முகத்தோற்றம் அழகாக இருக்கணும், நம்மளுடைய புற அழகு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதோட புற அழகுடன் உங்களுடைய உள்ளார்ந்த அழகு, மன அழகு, அதே போல் ஒரு ஆரோக்கியமான நடத்தை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனவளக்கலை மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் வந்து நல்லா மட்டும் இருக்கக்கூடாது, நல்ல பொசிஷனுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இது எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் அந்த சக்ஸஸுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே படிப்போட
உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களும் முக்கியம், நல்ல உங்களுடைய குணாதிசயங்களும் முக்கியம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மனத்தினுடைய வெளிப்பாடு, மனச்சிந்தனைகளின் வெளிப்பாடுன்னு தான் சொல்கிறோம். இந்த மனச்சிந்தனைகளை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் இந்த மன வழக்கலை வந்து மிக மிக அவசியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆழியாரில் இருக்கக்கூடிய வேதாத்ரி மகர்ஷி ஆசிரமத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளும் மிக மிக எளிய முறையில் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா உடலுக்கு, உயிருக்கு, மனத்துக்கு மூணுக்குமே பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த மூன்று முறத்திற்கு சிறப்பாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்களே யோசிங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களுக்கு பயனளிக்காது சமூகத்துக்கும் பயனளிக்கிற வகையில் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய புற அழகை மட்டுமே மனதில் கொண்டு செயல்படாமல் மன அழகையும் அதனால் விளையும் பயன்களையும் அறிந்து இந்த மன வழக்கலவை நீங்கள் எல்லாரும் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் ஒரு கல்லூரி முதல்வராக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய கல்லூரியில் பயிலக்கூடிய ஆசிரிய பயிற்சி மாணவர்களை எல்லாம் இங்கே வந்து இதுக்கு வந்து இந்த யோகா அணுகுமுறையை கற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நாளைக்கு ஆசிரியர்களாக போக ஒவ்வொருவரும் அவர்களுடைய மாணவர்களுக்கு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க அப்படின்னா மனத்தினால் ஆகக்கூடிய பயன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த மனவளக்கலையை பற்றி என்ன அப்படின்னா நம்மளுடைய மனத்திற்கு என்றைக்கு ஆரோக்கியமும் நிம்மதியும் ஒரு அமைதியும் கொடுக்குதோ அந்த சமயத்தில் நம்ம ஒரு சிறந்த மனிதனாகும். நம்ம எந்த தீய வழக்கத்திற்கும் போக மாட்டோம், தீய செயல்களில் ஈடுபட மாட்டோம், அதனால் யாருக்கும் கேடு விளைவிக்க மாட்டோம். இப்போ நமக்கு நம்ம யாருக்கும் தீங்கு செய்யாதப்போ நம்ம வாழ்க்கை ஒரு அமைதியாக இருக்கும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும் பொழுது அதுவே பரவி ஒரு சமுதாயத்தையும் அமைதியாக்கும் என்பது இந்த மனவளக்கலையினுடைய முக்கியமான குறிக்கோள். அதனால் மாணவர்கள் அனைவரும் இந்த மனவளக்கலையில் ஈடுபட்டு தங்களை பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் மேகம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பாரதியாரோட ஒரு கூற்றோடு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் சொன்னாரு, நீ எண்ணியவை எல்லாம் முடித்தல் வேண்டும் அப்படிங்கிறார். அந்த எண்ணியவை எந்த எண்ணியவையாக இருக்கணும்னா சிறந்தவையாக இருக்கணும். அந்த சிறந்த எண்ணியதை முடிப்பதற்கு நீங்கள் மனவணக்கத்தை மேற்கொண்டு வாழ்வில் மேலும் சிறந்து விளங்கு என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.